பின்னால உட்கார்ந்து இருக்கா பிறகு யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல ஒரு நாயும் இங்க வராது. ஓ அப்படி தப்பித்தவரி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு குரங்கு குட்டி தான் இருக்கும். பாணி ஏன் எட்டி எட்டி போற? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடித்து துள்ளலாம் போல இருக்கு. பொண்ணு கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? உங்க அண்ணனை பார்த்து தைரியமா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுறான்னு கேப்ப. பலகீன உருவமா இருந்தாலும் கான்ஸ்டபிள் உடையில கையில ஒரு லட்டி முட்டையில ரெண்டு தட்டு தட்டி உள்ள தள்ளிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் பயப்படுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு விலையுயர்ந்த பரிசு தர போறேன். நைலெக்ஸ் படுவையா? சீப் மென்டாலிட்டி. கான்ஸ்டபிள் தங்கச்சி நீ எப்படி இருப்ப? பின்ன வைர மோதிரம் 10,000 ரூபாய் மதிப்பு. வாய திறக்காத, மோதிரத்தை வாயில போடக்கூடாது, விரல்ல தான் போடணும். இதை உங்க அண்ணன் கிட்ட காட்டு. யாருதுன்னு கேப்பா, என்னதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனி மதிப்பு ஏற்படும். மாப்பிள்ளை தன்னால தேடி ஓடி வருவோம். எங்க அண்ணனுக்கு இந்த மாசம் பூரா கேஸே கிடைக்கல. இது நல்ல கேஸ், உடனே உன உள்ள தள்ளிடுவான். தள்ளட்டும், ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளட்டும், அப்போது நிம்மதியா இருக்கலாம். தம்பி கிடையில் காதல் கண்ணே. திட்டம் போட்டுதான் திருடிட்டு வந்திய. திருடா தேவடா. பின்னையா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற வார்டு பாய் நீ? உனக்கேடியா வைர மோதிரம்? பாணி என்ன தப்பா நினைக்காத. செத்து போன ஒரு பேஷண்ட் இதை எனக்கு கொடுத்தான். ஆம்பளையா பொம்பளையா? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொல்லி கொடுத்தான். சத்தியமா சொல்றேன், நான் கட்டி இருக்கிறது வேட்டியா இப்பவே அவுத்து போட்டு தாண்டுவேன். என்ன நம்பு. எங்க அண்ணன் இந்த மோதிரத்தை நம்பினா கல்யாணம் இல்ல ஜெயில் தான். மணி மணி நான் சொன்ன கேளு. மணி 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 சுவாமி. அரே ராமா, அரே கிருஷ்ணா. எனக்கு அப்பவே தெரியும் ராகுகாலத்துல வீட்டு விட்டு பரம்பட்ட. இது ராகு, இது கேது. மரியாதையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல். யாருனே உன் பேருனா? என் பேர் வாதிராஜி. வேலை ஆஸ்பத்திரியில வாடுபாய். பிறந்தது நெல்லூரும், வளர்ந்தது மெட்ராஸும், இன்னைக்கு வாழறது மைசூர். செஞ்சது காதல், இப்ப வாங்கது. சின்ன பையா, அந்த பொண்ணுகிட்ட பேசினிய அப்படியே சொல்லு. அப்படியாவா? அப்படியாதா? கட்டி பொச்சு கட்சி துண்ணிடுவேன், ஆனா நீ செத்து புடுவேன்னு பயமா இருக்கு. டாய் டாய், இப்ப நான் உன்னை கடிச்சு தின்னுடுவேன். அந்த வைரத்தை பத்தி சொல்றான். சொல்லிடுற சாமி, இந்த வைர மோதிரத்தை செத்து போன ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். எப்ப செத்தான்? 8ஆம் தேதி. ஏ செத்தான்? விதி தீரிந்தி. அவன் ஏன்டா உனக்கு மோதிரம் கொடுத்தான்? ஒரு சாவிய கல்லுக்கடியில வைக்க சொன்னான். கல்லுக்கடியிலயா? தலைக்கடியிலயா? சுமார சாவி இந்த மாதிரி இருக்குமா? இதேதான் இதேதான் தேவடா. கல்லுக்கடியில இருந்த சாவி நீ சேத்துக்கு எப்படிடா வந்தது? கேள்விய நீ கேட்காத, இத வச்சு எதை துறக்கறது? பூட்ட துறக்கறது. எந்த பூட்ட? லாக்கர். எத்தனை நம்பர் லாக்கர்? 8ஆம் நம்பர் லாக்கர். அந்த லாக்கர் எங்க இருக்குது? ஜங்ஷன்ல. எந்த ஜங்ஷன்ல? மைசூர் ஜங்ஷன். என்னடா அது? வைரத்தை காணும் பேப்பர் தான் இருக்கு. கேரட் நம்பர் 777. மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே சாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது, பேசாம இரு. சாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழக்கமா வர அந்த அம்மா எங்க காணும்? அதோ அங்க படுத்துட்டு இருக்காங்க. அம்மா உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜரம். என்னமா அது? நெருப்பா கொதிக்குது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரி கழிச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளு. பதிலா மிகுமா ராஜா, பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன? நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உன கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சை கடைக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும்,
எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா உங்க கூட பிச்சருக்கு வரது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா இத வந்துட்டே எதுமா என்ன எதுமா இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் ராஜா? அந்த அம்மாவுக்கு நிமோனியா, குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியே இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க மிஸ்டர் ராஜா. அவங்க யார், உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. இவங்களை பார்க்கற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. கமா கமா கமா. பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வார்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது, இதை பார்த்துட்டு வந்துடுறோம். நாம தேடிட்டு வந்தது வைரத்தை. இது அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்சாலஞ்ச, அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்த போட்டா அந்த சலசு நினைச்சாதுற. சரி பார்த்து சொல்லுட. நான் பார்க்க வேண்டிய காட்சிய பார்த்து முடிச்சிட்டேன், இனிமே நீ பாரு. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போது அங்க போயிட்டாங்களாம். நாங்களும் அவங்கள பார்த்ததே இல்ல. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவும் சொல்லிருக்க. அப்படின்னா நாங்க கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேங்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணியை பார்த்தியா, எப்படி பேருதான் வந்து? ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எலும்பு போன்ற மூக்கு. மாமா சித்தப்பா அண்ணா, 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 அண்ணா.
மாமா வீட்ல இல்ல நீ சொல்றத பார்த்தா போயிட்டற அப்பா காபட்டு இல்ல இப்போ வீட்ல இல்ல வீட்ல இல்லன்னா வெளியூர் போயிருக்கார் அப்பாடி எனக்கு பொண்ணு நேத்து போயிடுச்சுமா இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன் இது என்ன சோதனையோ நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான் சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் ராணி 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 சித்தப்பா மாமா அனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லனதும் போறேங்கிறீங்களே இதான் சொந்தமா மனப்பூர்வமா சொல்ல மனசு தொட்டு பாரு அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது ராணி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் போறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல நீங்க இங்க தான் இருக்கணும் உஷா மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க போய் வாழை நடத்துட்டு வா வா உனக்கு ஏமா வீண் தரமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்பா ஜெயில இருக்காங்க அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க உஷா எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க என்ன சொல்றேன் வாங்க जलदोष हेलो विक्टर हियर विक्टर ना मंजू पेस रहे हाय मंजू அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா சாரத் சங்கர்லிங்க மகள் ராணி உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா உஷா ஓ
என் புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பு நீ. நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேக்குறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழிச்சு எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவ. அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கம் ஆன் புடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. இரவு முழுதும் விருந்து வைக்கின்றே
Thank you.